சீர்காழி அருகே நிம்மேலி கிராமத்தில் குறுங்காடுகள் வளர்ப்பு திட்டத்தை சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 25,000 இடங்களில் குறுங்காடுகள் வளர்க்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் பேட்டியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை சார்பாக குறுங்காடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் 3 கிராமங்களில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. நிம்மேலி கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு குறுங்காடு வளர்ப்பு திட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தமிழகம் முழுவதும் 2 ஆண்டுகளில் 25,000 இடங்களில் குறுங்காடுகள் வளர்க்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் குறுங்காடுகள் வளர்ப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக குறுங்காடுகளை வளர்க்க முன் வருபவர்களுக்கு இலவசமாக அரசின் சார்பில் மரக்கன்றுகள் உட்பட அனைத்து வசதிகள் வழங்கப்படும் எனவும் இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இவ்விழாவில் சீர்காழி பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர்கள் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தலைவர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆமாம், இப்போ பல்வேறு தமிழ்நாட்டுடைய அரசு புறம்போக்கு நிலங்கள் அதே போல் நீர்நிலைகளில் பல்வேறு பகுதிகளில் குறுங்காடுகள் அமைக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் அதே போல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒன்றிய பெருந்தலைவர்கள் அதுபோல் சமூக அமைப்புகள் ரோட்டரி சங்கங்கள் போன்றவைகள் அனைவருமே இன்றைக்கு நாமளும் ஒரு குறுங்காடை வளர்க்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் அவர்களெல்லாம் முன் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சூழ்நிலைக்கேற்ப தமிழகத்தினுடைய குறைந்தபட்சம் ஒரு 2 காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு 25,000 இடங்களாவது குறுங்காடுகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதற்கு முன்வர்றவங்களுக்கு அவர்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் அனைத்து உதவிகளும் அரசின் மூலமாக செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.